ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலை நம்ம சிம்பிளாக ஒரு சிறுபருப்பு வச்சு ஒரு சாம்பார், அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து சிறுபருப்பு, அதாவது இந்த மூங் தால் சொல்வா இல்லையா, அது கொஞ்சம் போல் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பில்லை, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், பெருங்காயம், இதுதான் இதுக்கு தேவையானது. இதை வச்சு நம்ம எப்படி டேஸ்டாக பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. காலையில் இது இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்திக்கு கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஃபஸ்ட்டு சிறுபருப்பை எப்போவுமே வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா அதோட அரோமா வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு இது எப்படி பண்ணணுன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ நல்ல சிறுபருப்பை வந்து நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நீங்கள் குக் அதாவது ப்ரெஷர் குக்கர் சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா குக் பண்ணணும் இல்லை. சில பேர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. தனித்தனியாக போட்டு பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா வறுத்துட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு குழைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு முழுசாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க, ஏன்னா சாம்பார் நம்ம வைக்கிறோம். ஸோ கீ இல்லாத சாம்பாராக சான்ஸே இல்லைல்ல, கீ மஸ்ட்டுங்க. ஸோ சாம்பாருக்கு வந்து கீ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது சாம்பாரே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கீ வாசனை வந்து பசும் நெய் என்ன இருக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம தாளிப்பு தான் இது. ஸோ ஒரு சைடில் வந்து குக்கரில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சிட்ருக்கோம், இன்னொரு சைடில் வந்து நம்ம தாளிப்பு வந்து நமக்கு தேவை. ஸோ இது நல்லா வந்து நெய்யில் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் போல் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், இது வந்து தாளிப்பு, ஸோ நல்ல கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருங்காயம், அதுதான் வாசனை கொடுக்கறது, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா குக்க ஆகணும், குக்கானால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த அரோமா கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது கரெக்டானது. ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. சில பேர் ஆற்றுல பூண்டு சேர்க்க மாட்டா, பட் அவள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நன்னா வாய்க்கு ருசியாக வேணும் அப்படின்னு கேட்குறாவா, கண்டிப்பாக பூண்டு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிள்ளை தழை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினா ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த நெய்யோடு சேர்ந்து ஆஹா அப்படியே கடாயோடு சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கம கமன்னு நீங்கள் குக் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கண்டிப்பாக தூண்டும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம், ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சாம்பார் நல்லா பருப்பு நல்லா குழைய வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்தேல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் இது வந்து நான் சொன்னது போல் டிஃபன் சாம்பார் தான் இது ஆக்சுவலி. ஸோ நல்லா இருக்கும், கம கமன்னு வாசனை. குக்கர் லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்துக்கோங்கோ, ஏன்னா பருப்பு விற்கிற வெள்ளைக்கு வந்து நம்ம அவ்வளோ தாராளம் கிடையாது இல்லையா. ஸோ நல்லா கொஞ்சம் போல் உங்களுக்கு சாம்பார்னா கொஞ்சம் குழ குழன்னு இருக்கணும், சில பேர் கொஞ்சம் தண்ணியாகவும் லைக் பண்ணுவாள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துடணும். வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். போனதுக்கப்புறம் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சு சாப்பிட்டேல் ஈவன் இது பொங்கலுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. ஸோ நல்ல கம கமண்ட்டு உங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடுது, அதுவும் நெய் ஊற்றின சாம்பார். ஸோ கொத்தமல்லி தழை ஃபைனலாக போட்டுக்கோங்க. இப்படி ஒரு சாம்பார் லைஃப்பில் சாப்பிட்ருக்கீங்களா?
வீடியோவில் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல, கண்டிப்பாக உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இதுபோல் சூப்பரான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வாணி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.